நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து குருதசை செவ்வா புத்தி, இப்போ டைகர் குரு அப்படிங்கிறவர் குருதசை செவ்வா புத்தி பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க. இப்போ குருதசை செவ்வாய் புத்தி அப்படின்னு சொல்கிறது, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவர்களின் குரு பிரகஸ்பதி, இவருக்கு வந்து தனுசு மீனம் இரண்டு ஆதிபத்தியங்கள் உடையவர். இதில் வந்து ஒன்று வந்து உபயம், இரண்டும் உபயம், ஒன்று ஆண் ராசி இரண்டு பெண் ராசி, அதாவது ஒரு ஆண் ஆதிபத்தியம் ஒரு பெண் ஆதிபத்தியம் உடைய ஒரு குரு. இவருடைய உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடம் அப்படிங்கிற, தனுசு ராசியிலேருந்து எட்டாம் இடம் அப்படிங்கிற கடகராசியில் உச்சமாகிறார். அதுக்கு ஏழாம் இடமான மகரத்திலே நீசமாகிறார். செவ்வாய், செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் அங்காரகன், குஜன், பௌமன் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இப்போ செவ்வாய் பகவானுக்கு மேஷம் வந்து ஆட்சி வீடு, விருச்சிகம் ஆட்சி வீடு. மேஷத்திலே ஆண் ஆதிபத்தியமும் விருச்சிகத்தில் வந்து பெண் ஆதிபத்தியம் பெறார். செவ்வாய் வந்து மங்களன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நாளுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறத மங்கள்வார் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. நம்ம தமிழில் ரெண்டாவது நாள் செவ்வாய்க்கு ரெண்டாவது நாள். இவருக்கு குருவுக்கு வந்து குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நான்காவது நாள் இரண்டு ஆதிபத்தியம் பெறுறாங்க. செவ்வாய் வந்து உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மகரம், நீச வீடு கடகம். குரு எங்கே உச்சமாகிறாரோ அங்கே செவ்வாய் நீசமாகுது, குரு எங்கே நீசமாகிறாரோ அங்கே செவ்வாய் உச்சமாகிறார். இப்போ குரு செவ்வாயை ஒன்று நாலு ஏழு பத்தில் பார்த்தாருனா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம். குருவும் செவ்வாயும் மகர வீட்டில் இருந்தால் அது நீசபங்க யோகம், ராஜ யோகம்னு சொல்லலாம். இதே வந்து கடகத்திலே குருவும் செவ்வாயும் இருந்தால் செவ்வாய் நீசம் குரு உச்சம், அது நீசபங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது வியாழ திசை செவ்வாய் புத்தி எப்படின்னா பதினோரு மாதம் ஆறு நாட்கள். இந்த காலகட்டத்திலே நமக்கு என்ன விளையும் அப்படின்னா குரு மங்கள யோகம் விளையுமா, திரவியங்கள் வருமா, வாகனம் வருமா, சொத்துக்கள் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் நமக்கு யோகம் அப்படின்னு சொல்ல முடியாது. புண்களாலும் அக்னியாலும் நோய் வந்தடையும். அதாவது தீரா புண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காயம் படும், சைலன்சரில் சூடுபடும். இந்த வாகனத்திலே அடி வாங்கக்கூடிய அமைப்பை குரு நமக்கு உண்டாக்குவார். அக்னியால் நோய் வந்தடையும். ஒரு விவசாயம் பண்ணுறவர் அப்படின்னு சொன்னால் விளைச்சல் குறைஞ்சு போகும். பசு மாடுகள் வளர்த்தா மாடு ஆடு காலியாயிரும். ஆகாயத்திலே பறந்து நம்ம போனாலும் ஃப்ளைட்டில், அதாவது வெளிநாடு போய் சென்றாலும் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வரக்கூடிய நேரம், செய்யாத குற்றத்துக்கு சிறைவாசப்பட போகிறதுக்கு நேரம், துன்பப்படவும் வேண்டும். அதாவது இது இன்பமான நாள் அப்படின்னா இன்பமான நாள் கிடையாது. புலிப்பாணி ஜோதிடத்தில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணிலே வியாழதிசை செவ்வாய் புத்தி தன்மையில்லா மாதம் அது பதினொன்றாகும், விண்ணிலே நாளதும் ஆறதாகும், வீரான பலன்பதவி இளம்பக்கேளு, புண்ணியிலே அக்னியாலும் வியாதிகாடும் பூமியினால் விளைவு கொண்டும் மாடாடு சாகும், விண்ணிலே மூணாலும் சத்ரு உண்டு வீணான விலங்கதும் விதிவசமே ஆகும். இப்போ நமக்கு எனக்கு குருதசை செவ்வாய் புத்தி இருக்குது அப்படின்னா குருவும் செவ்வாயும் அந்த ஜாதகத்திலே திரிகோணம் என கேந்திரம் இருந்தால் சிறப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா குரு பகவான் கும்பத்திலே இருக்கார், செவ்வாய் வந்து கும்பம், இல்லாட்டா ஒன்று ரெண்டு மூணு நான்கு நான்காம் இடமான ரிஷபம், மிதுனம் ஐந்தாம் இடம், அப்போ ஏழாம் இடங்கான சிம்மம், எட்டு ஒம்பது ஒன்பதாம் இடமான துலாம், பத்தாம் இடமான விருச்சிகத்தில் இருந்தால் கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த குரு செவ்வாய் வந்து பார்வை தான், குரு வந்து எப்போவுமே தன்னுடைய பார்வையில் தான் யோகத்தை கொடுப்பாரே தவிர தன்னுடைய திசையிலேயோ புத்தியிலேயோ அப்படியெல்லாம் ஒரு யோகத்தை அவர் கொடுக்கறதில்லை. இப்போ குரு பகவான் வந்து யோகத்தை எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா பெரிய லெவலில் கொடுக்க மாட்டார்.
இந்த நேரத்தில் வந்து நம்ம ஜாதகத்தில் குரு செவ்வாய்க்கு 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் இருந்தால், இப்போ குருவுக்கு செவ்வாய், செவ்வாய்க்கு குரு, உதாரணத்துக்கு அந்த கும்பத்திலே இருந்தோம்னா செவ்வாய் 3 இடத்துல இருக்கார், அதாவது மேஷத்தில் இருக்கார், செவ்வாய் கடகத்தில் இருக்கார். இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லாமல் இருக்கும், ஓஹோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் குருதசை செவ்வாய் புத்தியில் எனக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, ஜீவ சமாதிகளை வணங்கணும். இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லும்போது அன்னை அரவிந்தரை வணங்கலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சரை வணங்கலாம், விவேகானந்தரை வணங்கலாம். புது காரியங்களை நம்ம ஈடுபடக்கூடாது. ஏற்கனவே ஒரு 10 மாடு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, ஒரு 5 மாடை விற்றுட்டு பணத்தை பேங்கில் போட்டு கப்புனு இருந்துக்கணும். ஒரு 5 மாடு மாடாடு சாகும் அப்படின்னு சொல்கிறதுனால கால்நடைகளை பெருக்கக்கூடாது. இருக்கிற கால்நடைகளை கூட அப்படியே விட்டுறலாம். வேறு இடம் வாங்கிறதுக்கு போனோம்னா அலைச்சல் பிரச்சனை வந்துடும், ஜாமீன் போட்டால் மாட்டிக்குவோம். அதனால் அமைதியே இருக்கிறது உத்தமம். அப்போ குரு பகவானுடைய துன்பத்தை குறைக்க வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம், இல்லாட்டா செவ்வாய்க்கிழமை. உங்களுக்கு வியாழக்கிழமை விரதம் இருக்கிறது பிடிச்சா வியாழக்கிழமை இருக்கலாம், இல்லாட்டா செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து வரலாம். இல்லாட்டா செவ்வாய் தோறும் வந்து அதிகாலையிலே முருகனை கும்பிடலாம். கும்பிட்டு வந்தோம்னா அதனுடைய கெடுபலன்கள் குறையும். இதே தனுசு ராசி, எனக்கு குருதசை வருதுன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு குருதசை 50-60 வயசில் தான் வரும். அது வந்து இப்போ குருதசை யார் யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேது நட்சத்திரங்களுக்கு குருதசை வயது கடந்து வரும், அது நம்ம பார்க்க தேவையில்லை. பரணி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தோம்னா குருதசை அப்படிங்கிறது 45-50 வயதுகளில் வரும், சுமாரான ஒரு இதாக தான் இருக்கும். குரு பகைவன், ஆக்சுவலாக குரு வந்து சுக்கிரனுக்கு பகைவன். இப்போ சூரியன் நட்சத்திரங்களுக்கு பார்த்தா குருதசை யோகத்தை கொடுக்கும். குருதசை செவ்வாய் புத்தி, குருதசை சந்திர புத்தி முடிஞ்சு குருதுக்கு செவ்வாய் புத்தி வரும், அது ஓரளவுக்கு இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சூரியன் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திராடத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு குருதசை 32-48 வரைக்கும் வரும், அது யோகங்களை தான் கொடுக்கும். ப்ராக்டிக்கலாக குருதசை செவ்வாய் புத்தியில் பெரிய கண்டங்களையெல்லாம் கொடுக்கறதில்ல. அடுத்தது வந்து செவ்வாய் நட்சத்திரங்களுக்கு குரு மிருகசீரிடம் அவிட்டம் சித்திரை, இவங்களுக்கு வந்து குரு எப்போவுமே யோகங்களை கொடுக்கவராக மட்டும்தான் இருக்காரே தவிர அவங்களுக்கு சோகங்களை அவர் கொடுப்பதே இல்லை. அட்டமத்தான் திசையிலே அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான், அதை வரவையும் கொடுப்பார், செலவையும் வச்சிருவார். 10,000 வர வச்சார்னா 12,000 செலவு வச்சுட்டு நிற்பார். இப்போ குருவாயூர் போய் கடவுளை கும்பிடலாம், குரு பிளஸ் வாயு ஊர், இல்லைன்னா குருஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவ சமாதிகள் இருக்கிற கோயில்கள், ராகவேந்தர் கோயில், சாய்பாபா கோயில், புட்டபர்த்தி, அன்னை அமிர்தானந்தமை, இவங்க மாதிரி தெய்வங்களை வணங்குவது சிறப்பு. அடுத்தது வந்து செவ்வாய்க்கு அடுத்து ராகு நட்சத்திரங்களுக்கு குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துடும், அதாவது ஒரு 10 வயதுகள்லேருந்து 26 வயதுலேயே வந்துடும், அதனால் அதனை ரொம்ப கணக்கு பண்ண தேவையில்லை. அப்புறம் ராகு முடிஞ்சு நீங்கள் வந்து குரு நட்சத்திரம், அவங்களுக்கும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் யங் ஸ்டேஜ் வரும், அடுத்த நட்சத்திரங்களுக்கு வராது. ஆக்சுவலாக குரு நட்சத்திரம் ஒரு பீக்காப் வயது, அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு வாலிப பருவ வயதில் வர்றது மிருகசீரிசம். அதாவது சித்திரை செவ்வாய் நட்சத்திரங்கள், சந்திரன் நட்சத்திரங்கள், சூரியன் நட்சத்திரங்களுக்கு தான் வரும். ஸோ அவங்க வந்து குருதசை செவ்வாய் புத்தியில் அவங்க ரெகுலராகவே குரு பகவானுக்கு ஒரு விரதம் இருக்கிறது நல்லது. அதுக்கு வந்து சூரியனுக்கு குரு வந்து நண்பர், செவ்வாய்க்கு குரு நண்பர், சந்திரனுக்கு குரு நண்பர், அதனால் வந்து அவங்களுக்கு யோகங்களை தான் கொடுப்பார் தவிர சோகங்களை கொடுக்க மாட்டாருங்கிறது தான் உண்மை. அப்படி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா அவங்க வந்து வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும். செம்பருத்தி பூ கொண்டு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணலாம், இல்லாட்ட முருகன் கோயிலுக்கு கொண்டு கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம். இந்த பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம், கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகமாக கட்டணங்கள் உண்டு, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. நன்றி, வணக்கம்.